கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ சித்தாந்த நூல்களிலே திருவுந்தியார் கிறிஸ்தவமா என்ற அருமையான ஆராய்ச்சி நூலின் எழுதின ஆக்கியோன் ஐயா சீர்காழி சிவசந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு இந்த மத்தியிலே வந்திருக்கிறார்கள். டாக்டர் ரவி சக்கரியாஸ் அவர்கள் ஒரு கதை சொன்னார். ஒரு பெரிய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் பல இடங்களில் போய் அஸ்ட்ரானமிக் ஃபிசிக்ஸை குறித்து உரையாற்றுவது உண்டு. அவரோடு கூட அவருடைய ஓட்டுநர் எப்போதும் அவரை கூட்டிக் கொண்டு போவார். ஒரு முறை இவருக்கு ரொம்ப தலைநோவாக இருந்தது. ஓட்டுநர் இடத்துல சொன்னார், தம்பி எனக்கு ரொம்ப தலைநோவுது, இன்னைக்கு எப்படி பேச போகிறேன்னு தெரியலன்னார். அப்போ ஓட்டுநர் சொன்னாராம், இது என்னங்க பெரியவங்க, நீங்கள் பேசி நான் பல முறை கேட்டிருக்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க நான் பேசிடுறேன் இன்னைக்கு அப்படின்னார். சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாங்க. ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இப்போ ஓட்டுநருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டார். ஓட்டுநர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருடைய சூட்டெல்லாம் போட்டுட்டு முன்னால் போய் பேச ஆரம்பித்தார். பல முறை அந்த சொற்பொழிவை கேட்டிருக்கிறதுனால வெளுத்து கட்டினார். கேள்வி நேரம் வந்தது. ஒரு மாணவன் எழுப்பி ஒரு கேள்வி கேட்டான். ஓட்டுநருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இப்போ குட்டு வெளிப்பட்டு போகிற ஒரு நேரம் வந்தது. என்ன நேரம் வந்திருக்கு? குட்டு வெளிப்பட்டு போகிற நேரம் வந்திருக்கு. ஆனால் ஓட்டுநர் சொன்னா, என்ன பெரிய கேள்வி கேட்டுட்டேன், இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, என் டிரைவரே பதில் சொல்லுவான்ப்பான்னு. அதனால எனக்கு இப்போ ஒரு தைரியமா இருக்கு, நிறைய டிரைவர் இருக்கிறீங்க. குட்டு வெளிப்படும் போது கண்டிப்பாக நீங்க உதவி செய்வீர்கள் என்று தெரியும். பிரியமானவர்களே, முன்னுரையாக என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நாட்டினாலே நான் ஒரு இந்து, இந்து நாட்டை சேர்ந்தவர். மொழியினாலே நான் தமிழன். பிறந்த இடம் நெல்லை மாவட்டம். என்னுடைய பூட்டனார் சங்கரலிங்க நாடார். என்னுடைய பூட்டி பெயரை கேட்டால் பயந்து விடாதே, எங்கள் பத்திரகாளி. சங்கரலிங்க நாடார் பத்திரகாளியுடைய வம்சத்திலே என்னுடைய தாத்தா கிறிஸ்தவர்களாக மாறினார். அவர்களுக்கென்று ஒரு பெரிய வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தை வைத்து வாசிப்பதற்காக ஒரு சிறப்பு மேஜை, வேதம் வாசிப்பதற்காக ஒரு நாற்காலி. வேதத்திலே என்னுடைய தாத்தா என்ன வாசித்தார்கள், என்ன புரிந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த வேத புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா வசனங்களிலும் சிவப்பு பென்சிலாலும் ஊதா பென்சிலாலும் கோடு போட்டிருப்பார்கள். ஏன் போட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. எங்களுடைய நிலத்திலே சிஎஸ்ஐ ஆலயம் கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த சங்கரலிங்கம் பத்திரகாளி வம்சத்தில் வந்த எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு பின் சந்ததியார் இறை பணி செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அம்மா வழி தாத்தா அவர்கள் சிஎம்எஸ் இப்போது சிஎஸ்ஏ என்று சொல்லுகிறோம், அதில் ஐயர்வாளாக இறைப்பணியாளராக இருந்தார். அநேக சிஎம்எஸ் தேவாலயங்களை அவர்கள் கட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட
ஒரு பின்னணியிலே பிறந்த நான் என்னுடைய கல்லூரி நாட்களிலே ஒரு பகுத்தறிவாளனாக மாறினேன். சத்தியம் என்றால் என்ன? இறைவன் என்றால் என்ன? இறைவன் இருக்கிறானா? சிலர் இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள், அவர்களை ஆத்திகர்கள் என்று சொல்லுகிறோம். சிலர் இறைவன் இல்லை என்று நம்புகிறார்கள், அவர்களை நாத்திகர்கள் என்று சொல்லுகிறோம். ரெண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. இதில் எது சரி என்ற கேள்வியோடு கூட அலைந்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாருக்கு ஆங்கில புலமை உண்டு. சிறு வயதிலேயே என்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆங்கிலத்திலே ஓரளவு சரளமாக பேச எழுத தெரியும். தமிழில் அதிகமான ஈடுபாடு வந்தது. என்னுடைய பாடம் கணிதம். பிரியமானவர்களே, கல்லூரியிலே படிக்கும்போது பாவேந்தர் மாணவரும் அந்த அமைப்பு செயலாளராக இருந்தேன். தனித்தமிழ் இலக்கிய கழகத்தில் இருந்தேன். அப்போதே என்னுடைய லெட்டர் பேரில் போட்டிருப்பேன், ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வீர் என்று. என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தேன். சத்தியத்தை தேடி அலைந்தேன். பிரியமானவர்களே, ஒரு சொப்பனத்தின் மூலமாக இயேசு எனக்கு வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தமிழ் ஆர்வம், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், திருக்குறள், கிறிஸ்தவ இலக்கியம் என்ற தலைப்பிலே கருத்துரைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். வள்ளுவன் சொன்னான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. பாரத நாடு பழம்பெரு நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் என்று பாரதி பாடி சென்றார். எப்படி எனக்கு ஒரு மொழிப்பற்று உண்டோ, அதே போல நான் இந்தியனாக இருப்பதை குறித்து, இந்துவாக இருப்பதை குறித்து, இந்து நாட்டை சேர்ந்தவனாக இருப்பதை குறித்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமை, ஒரு பெருமிதம் எப்போதுமே எனக்கு உண்டு. சில நாட்களுக்கு முன்பாக, ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, பவுலடியார் எழுதின ஒரு வேத பகுதி என்னுடைய இருதயத்தை ஆழமாய் தொட்டது. அதனுடைய பொருள் என்ன என்று அறிய ஆரம்பித்தேன். இன்னும் என்னுடைய மனதுக்கு கிடைக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. இந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மனவேதனை கிடையாது, துக்கம் கிடையாது, சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிப்போம் என்று பிரசங்கம் பண்ணுகிறோம், பிரசங்கங்களை கேட்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு இடைவிடாத மனவேதனையும் மிகுந்த துக்கமும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன், என் பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. ஏனையா பவுல் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம்? அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தின்படி இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக, என் மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என்னுடைய உறவுகளுக்கு பதிலாக, என் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என்னுடைய இந்திய திருநாட்டு மக்களுக்கு பதிலாக, என் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என்னுடைய தமிழ் மக்களுக்கு பதிலாக, என் மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என்னுடைய உறவுகளுக்கு பதிலாக. அடுத்த பகுதியை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. இப்படியாக பவுல் சுத்த மனசாட்சியோடு சொல்லுகிறான், நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். மாம்சத்தின்படி என்னுடைய நாட்டு மக்களுக்கு பதிலாக, என்னுடைய ஜாதி மக்களுக்கு பதிலாக, என்னுடைய இன மக்களுக்கு பதிலாக, நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று
விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், எவ்வளவோ ஜபம் செய்கிறோம், எத்தனையோ விருப்பங்கள் இருக்கின்றன. இங்க அநேக தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய சொந்த ஜனம், மாம்சத்தின்படி உள்ள என்னுடைய உறவுகள், உடன்பிறப்புகள், நம்முடைய இரத்தத்தின் இரத்தங்கள், இயேசுவை அறியாமல் போவதை விட அவர்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்ற விருப்பம் இங்கே எத்தனை பேருக்கு உண்டு? மொழிபெயர்ப்பு பிழையா? விளங்கிக் கொள்வதிலே பிரச்சனையா? பிரியமானவர்களே, பவுல் கப்பலுக்கு சொந்தக்காரன் என்று கூட சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்தான். பசி, பட்டினி, பட்டயம், இகழ்ச்சி, நிந்தை, அடி, காவல்கள், கப்பல் சேதம், ஒரு சபிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. கப்பல் போய்விட்டது, பணம் போய்விட்டது, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டான், குப்பையாக எண்ணினான். சிறைச்சாலைகளை பார்த்தான், கப்பல் சேதத்திலே கடந்தான், நிர்வாணத்திலே இருந்தான், கல்லறி உண்டான். எதற்காக? ஏன் ஜனம், என் உறவுகள், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதர, கிறிஸ்துவை அறியணுமே. இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் இஸ்ரவேல், அவர்கள் இந்தியர். புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமே. எப்படி ஆகிலும் நம்முடைய ஜன, நம்முடைய உறவுகள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளாக வர வேண்டும். அதற்கு பதிலாக கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பை விட்டு, கிறிஸ்துவனுடைய அரவணைப்பை விட்டு, கிறிஸ்துவனுடைய நிழலை விட்டு, ஒருவேளை நான் சபிக்கப்பட்டவனை போல மாறினாலும் பரவாயில்லை, எப்படி ஆகிலும் என்னுடைய ஜனம் கிறிஸ்துவை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஒருவன் அலைந்தானே. இடைவிடாத துக்கம் அவனுக்குள்ளே இருந்தது, மிகுந்த மனவேதனை அவனுக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை இன்னும் என்னை பிடிக்கவில்லை. அந்த வேதனை பிடிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தவான்களின் பவனியில் நாம் போக வேண்டும் அல்லவா? பவுல் அங்கே இருப்பான், அவன் பக்கத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தாய் திருநாட்டை குறித்து, என்னுடைய தேசத்தை குறித்து என் தேவனுக்கு அனாதி தீர்மானம் உண்டு. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய பாரத நாடு. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்திலே பாய்கிற நான்கு நதிகளிலே ஒரு நதி நம்முடைய பாரத தேசத்திலே பாய்கிற சிந்து நதி என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே பாய்கிற நான்கு நதிகளிலே ஒரு நதி தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி என்னுடைய தேசத்தை செழிப்பாக்குகிற நதி. ஆதியாகமத்திலே ராமா, இந்த ராமா யார் என்று பார்த்தால் குஷுடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் ராமாயணத்திலே ராமனுடைய பிள்ளைகள் ஒருவனுடைய பெயர் லவா, இன்னொருவனுடைய பெயர் குஷ், தாத்தாவுடைய பெயர் பேரனுக்கு இருக்கிறது. இந்த குஷின மக்கள் வந்து தங்கிய இடம்தான் காஷ்மீர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், என்னுடைய நாட்டிலே ஒரு நாள் தலைவனாக இருந்தவன், ராஜாவாக இருந்தவன், அன்றைக்கு இருந்த இதிகாசங்களுக்கு கதாநாயகனாக இருந்தவன், என்னுடைய வேதத்திலே குறிக்கப்பட்ட ஒருவன். பிரியமானவர்களே, இந்த குஷ் காமுடைய பிள்ளை, காம் நோவாவுடைய பிள்ளை.
நோவாவுடைய கொள்ளு பேரன்தான் ராம. அதனால் தான் அவனை நோவாவுடைய அவதாரம் என்று சொல்லுகிறார். தாத்தா பேரை சொல்றேன், பேரன் தானே. நோவாவுடைய அவதாரம் என்று சொல்லுகிறார். விஷ்ணுவா என்று சொன்னால் திரு நோவா என்று அர்த்தம். அதனால் தான் அவர் பார்க்கடலிலே படுத்திருக்கிறார். பின் நாட்களில் அதிலே பாம்பை சேர்த்து விட்டார். நாகத்தை வணங்குகிற வழக்கம் பின்னாளிலே வந்தது. நோவா மிதந்த அந்த பேழையை பாம்பாக மாற்றிவிட்டார். அந்த விஷ்ணுவாவுடைய, அந்த ஸ்ரீ நோவாவுடைய அவதாரம்தான், பேர் சொல்ல வந்தவன் தான் ராமா என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஒப்பீரின் பொன்னை குறித்து ஆதியாகமத்திலிருந்து பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம், இந்த ஒப்பீரின் பொன் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தின் தென்பகுதியாக நெல்லைக்கும் குமரி மாவட்டத்துக்கு இடையில் உள்ள உவரி துறைமுகத்திலிருந்து வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அதனால தான் அதிகமாக இந்த நெல்லை குமரி மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் பொன்னாசை இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. ஏன்னா அந்த ஒப்பீரின் பொன்னி அங்கேருந்து தான் வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். இருக்கட்டும் பெரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய தேசத்தினுடைய பெயர் எந்த இதிகாசத்திலோ புராணத்திலோ எந்த மத நூலிலோ எழுதப்படுவதற்கு முன்பாக என்னுடைய தேசத்தின் பெயர் முதல் முதலாக எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வேதாகமத்திலே இங்கிலாந்துடைய பெயரை நான் வாசிக்கவில்லை, ஆப்பிரிக்காவுடைய பெயரை நான் வாசிக்கவில்லை, அமெரிக்காவுடைய பெயரை, ஜப்பானுடைய பெயரை வாசிக்கவில்லை. ஆனால் என்னுடைய வேதாகமத்திலே என்னுடைய தேசத்தினுடைய பெயரை நான் வாசிக்கிறேன். அது ஒரு பெரிய அட்டாட்சி. என்ன தெரியுமா, இந்து என்பது ஒரு மதம் அல்ல, இந்து என்பது ஒரு தேசம் என்பதற்குரிய அத்தாட்சியே நம்முடைய வேதாகமத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன்பாக 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து தேசம் என்று அகாசு ராஜாவினுடைய பாரசீக மன்னனுடைய காலத்திலே குறிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பெரிய வரலாற்று உண்மை. என்ன உண்மை என்றால், சிந்து நதி பாய்கிற தேசத்தை சிந்து தேசம் என்று சொன்னார். சிந்து தேசம் என்று சொன்னார். அங்கே வாழ்கிறவர்களை சிந்துக்கள் என்று சொன்னார். இந்த சிந்து என்பதை பாரசீகர்களாலே உச்சரிக்க முடியவில்லை. இந்த சிந்து என்ற உச்சரிப்பை அவர்கள் ஹிந்து என்று மாற்றினார். ஹிந்து நதி ஹிந்துக்கள் என்று மாற்றினார். ஹிந்துக்கள் என்ற சொல்லை கிரேக்கர்கள் இந்து என்று மாற்றினார். ஆங்கிலத்திலே இந்து என்பது இந்தியா என்றாயிற்று. உச்சரிக்க தெரியாமல் திருச்சிராப்பள்ளியை ட்ரிச்சி என்றும், திருநெல்வேலியை சின்னவேலி என்றும், கன்னியாகுமரியை கேப் காமரின் என்றும், மதுரையை மெஜுரா என்றும் உச்சரித்து நமக்கு காண்பித்தார்கள் அல்லவா. அன்றைக்கெல்லாம் திருநெல்வேலி என்று சொன்னால் பட்டிக்காட்டுக்காரன், சின்னவேலி என்று சொன்னால் படித்தவன் என்ற நிலை கூட இருந்தது. நான் மெஜுரா போறேன் என்று சொன்னால் கொஞ்சம் படித்தவன், நான் மதுரைக்கு போகிறேன் என்றால் அவன் படிப்பறிவு இல்லாதவன் என்று நினைக்கிற காலம் இருந்தது. அதே போலதான் இந்து என்பதை ஆங்கிலேயர்கள் இந்தியா என்று மாற்றிவிட்டார். என் தேசம் இந்து தேசம். இந்து தேசத்தில் வாழ்ந்தவர்கள் இந்துக்கள். நம்ம இந்தியன்ஸ் என்று சொன்னால் சங்கோஜப்பட மாட்டோம், அது ஒரு தேசம் என்று நினைக்கிறோம். இந்து என்று சொன்ன உடனே அதை ஒரு மதம் என்று நினைத்து விடுகிறோம். நாமே அந்த தவறு செய்யும் போது மற்றவர்கள் ஏன் அந்த தவறை செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, 18ஆம் நூற்றாண்டிலே 1794 பிரியமானவர்களே, சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தான் முதல் முதலாக ஹிந்துயிசம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். வரலாற்றிலே ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த சொல்லுதான் இந்த இந்துயிசம் என்ற சொல். அதனுடைய இன்னொரு மர பிரிவு தான் இந்துத்வா என்று சொல்வது. இந்துயிசம் இந்துத்வா என்பது
ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை என்று நமது முன்னாள் தலைமை அமைச்சர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்தபோது முதலாவது உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவிலே நிறுவப்பட்டது. ஆங்கிலேயருடைய வழக்கத்தின்படி சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு குரான் இருந்தது. கிறிஸ்தவர்களும் அல்ல இஸ்லாமியர்களும் அல்ல என்று இருந்த அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கும் போது மனுநூல் தர்மத்தை அவருடைய வேதமாக முதலாவது கொடுத்தார். கிறிஸ்தவர்களும் அல்ல இஸ்லாமியர்களும் அல்ல என்ற மக்களை அவருடைய வாழ்க்கை முறைக்குத்தான் சர் வில்லியம் ஜோன்ஸ் இந்துயிசம் என்ற சொல்லை முதல் முதலாக பயன்படுத்தினார். அதற்கு முதல் முன்பாக இந்துயிசம் என்றோ ஹிந்துத்வா என்றோ ஒன்று இருந்ததே இல்லை. இந்து என்பது ஒரு தேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 30 கோடி தேவர்களை பற்றி சொல்லுகிறார். எந்த தெய்வத்தினுடைய வழிபாடும் இருப்பதற்கு முன்பாக என் தேசத்திலே, வரலாற்றுக்குரிய உண்மை உங்களிலே ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள், இந்த மண்ணிலே முதல் முதலாக இருந்த வழிபாடு யாவே வழிபாடு. ஹல்லேலூயா. அநேக யூதர்கள் இந்தியாவிலே அப்பொழுதே குடியேறியிருந்தார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய மண்ணிலே திராவிடர்கள் மத்தியிலேயும் யாவே வழிபாடு, நினைவுக்கல் நாட்டி யாக்கோபை போல நினைவுக்கல் நாட்டி அந்த கல்லுக்கு எண்ணெய் வார்த்து ஒரு வழிபாட்டு முறை. லிங்கம் என்றால் அடையாள சின்னம். இந்த லிங்க வழிபாட்டு முறை அந்த நாட்களிலேயே இந்த மண்ணிலே இருந்தது. பிரியமானவர்கள், இந்த யாவே என்ற சொல்லைத்தான் தவறாக யெகோவா என்று சொல்லுகிறோம். யாவே என்ற அந்த சுருக்கத்தை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்கலாம். ஏசாயா, எரேமியா, எசிகாயா. பிரியமானவர்கள், யாவே இப்படி அந்த யா, ஏசாயா, எரேமியா, மல்கியா, யா யா என்று முடிவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த யாவேயில் இருந்த அந்த யாதான் தமிழிலே ஐயா யா என்ற ஒரு சொல்லாக வந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அதனால தான் எப்படி ஏசாயா எரேமியா என்றெல்லாம் சொல்லுகிறோமோ அதே போல முருகையா, பாலையா, குமரையா என்ற அந்த யாவை சேர்த்து கொள்ளுகிற வழக்கமும் நம்முடைய திராவிட வழிபாட்டு முறையிலே திராவிட சொல் வழக்கிலே இருந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதால், ஏதோ சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கத்தியத்திலிருந்து வந்த கிறிஸ்தவம் அல்ல. பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்களே. உலகத்தின் அநேக பகுதிகளிலிருந்து பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக இங்கே கூடி வந்தவர்கள், ஐயன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்பட்டார்களே. அன்றைக்கே என்னுடைய தாய் மண்ணிலிருந்து போனவர்கள், பார்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று என்னுடைய வேதம் பதிவு செய்திருக்கிறது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என்னுடைய கிறிஸ்தவம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த கிறிஸ்தவம் அல்ல. என்னுடைய மக்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தாய் நாட்டை சேர்ந்தவர்கள் பெந்தேகோஸ்தே நாளிலேயே சபையிலே சேர்ந்தவர்கள் இன்னொரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 12 சீடர்கள், ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்து நான்கு கொண்டு நின்று செத்தான். 11 பேர் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட புசித்தவர்கள், இயேசுவோடு கூட உறங்கினவர்கள், இயேசுவோடு கூட உறவாடினவர்கள், இயேசுவின் மகிமையை கண்டவர்கள், இயேசுவின் சீடர்களாக இருந்தவர்கள், அவர்களிலே ஒருவனை தேவனுடைய அனாதி நோக்கம் என் நாட்டுக்கு தேவன் அனுப்பி வைத்தார். அவன் அமெரிக்காவுக்கு அனுப்பல,
ஸ்பெயினுக்கு அனுப்பல, இங்கிலாந்துக்கு அனுப்பல, 11 பேர் தான். அந்த 11 பேர்ல ஒருவனே முதலாம் நூற்றாண்டிலேயே என்னுடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஒருவேளை கிறிஸ்தவம், கிறிஸ்து, கிறிஸ்தவர்கள் என்ற சொல்ல எல்லாம் யோவான் பயன்படுத்தவில்லை என்று சிலர் சொல்லலாம். பிரியமானவர்கள், தோமா இங்கே வரும்போது இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் இருப்பதே தோமாவுக்கு தெரியாது. அந்த நாட்களிலே அந்தியோவாவில் கூடின சீஷர்களை மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் என்பது முதலாவது இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கேலி பெயராகத்தான் இருந்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ராஜா வீட்டு பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார், அவங்கெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள் என்று கேலி பெயராகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பெயர் சாட்சிகள், சாட்சிகள், மார்க்கத்தார். தோமா இங்கே வரும்போது அவருடைய கையில் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் கிடையாது, பவுல் எழுதின நூல்கள் அவர் கையிலே கிடையாது. மத்தேயிலே ஒரு சிறு பகுதியை வைத்திருந்தார் என்று சொல்லுவார்கள், அது கூட ஏற்புடையதல்ல. ஒருவேளை அன்றைக்கு இருந்த சப்டிஜென்ட் பைபிளை கையில் கொண்டு வந்திருக்கலாம், பழைய ஏற்பாட்டை கொண்டு வந்திருக்கலாம். கிறிஸ்தவம் என்ற பெயர் தெரியாது, சாட்சிகள் என்ற பெயரிலே அழைக்கப்பட்டார். சாட்சிகள் தான் பின்னாட்களிலே சான்றோர்களாக, சாணார்களாக மறுவிற்று என்று வரலாற்றிலே சொல்லுகிறார். இவர்கள் சாட்சிகளாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என் பேர் என் தேசத்தின் மேல் வைத்த அன்பு பெரியது. பிரியமானவர்கள், அமெரிக்காவிலே இன்னும் ஏனைய மேற்கத்திய நாடுகளிலே பின்மாறி பரிசுத்தாவி அந்நிய பாஷை அடையாளத்தோடு பொழிந்தள்ளப்படுவதற்கு முன்பாக நம்முடைய பாரத தேசத்தில் பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்தில் கர்த்தர் பின்மாறி மலையை அபரிவிதமாய் ஊற்றினார். மினி ஏப்ரகம் 1904 அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். என்னுடைய பாரத மண்ணிலே, என்னுடைய தாய் திருநாட்டிலே இந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பின்புதான் 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலேயே அசுசா ரிவைவல் வந்தது என்பது வரலாற்று உண்மை. அமெரிக்காவிலிருந்து இது இங்கே வரவில்லை. பிரியமான, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேசத்திலே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்திலே மாத்திரம் 100 கணக்கான பரிசுத்தாவியை பெற்றார். சில்லுகுரியிலே அநேகர் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் இந்த உணர்வு வேண்டும், என் தேசத்தை குறித்து என் தேவனுக்கு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. பிரியமானவர்கள், மோசே 12 பேரை வேவு பார்க்க கானான் தேசத்துக்கு அனுப்புகிறான். வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நாங்கள் ராட்சசரை கண்டோம், அவருடைய பார்வைக்கே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். எங்க பார்வைக்கும் அப்படித்தான் இருந்தோம். இன்றைக்கு நம் அநேகருடைய பார்வைக்கு இது ஏதோ மேற்கத்தியத்திலிருந்து வந்த மதம் என்று தோன்றுகிறது, வெட்கம். நம்ம பார்வைக்கும் அது அப்படித்தான் இருக்குது. இல்லை பிரியமானவர்கள், இந்திய தேசத்தை குறித்து, இந்திய தேசத்தின் சத்தியத்தை குறித்து என் தேவனுக்கு ஒரு தீர்மானம் உண்டு. என் தேச பிதாக்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு மோட்டோ இருக்கலாம், ஆனால் என் தேசத்தின் பிதாக்கள், நம்முடைய தேசத்தின் பிதாக்கள், நம்முடைய தேசத்துக்கு வைத்திருக்கிற மோட்டோ சத்தியமே ஜெயதே, சத்தியமே ஜெயதே, சத்தியமே ஜெயதே. என் தேசத்துல சத்தியம் ஜெயிக்கணும், சபைகளில் சத்தியம் ஜெயிக்கணும், ஊழியங்களில் சத்தியம் ஜெயிக்கணும், அரசியலில் சத்தியம் ஜெயிக்கணும், காவல்துறையில் சத்தியம் ஜெயிக்கணும், அரசு துறையில் சத்தியம் ஜெயிக்கணும், அரசியலிலே சத்தியம் ஜெயிக்கணும், நிர்வாகங்களிலே சத்தியம் ஜெயிக்கணும். என் தேசத்தின் பட்டி தொட்டிகளிலே, பட்டணங்களிலே, வீதிகளிலே, தெருக்களிலே சத்தியத்தின் சத்தம் துணிக்கணும். என் தேசம் சத்தியத்துக்கு சாட்சியாக மாறணும். இயேசு சொன்னார், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவன் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார், ஞானதீபம் என்ற நூலிலே சுடர் ஒன்று பக்கங்கள் 128 129 எப்படியா இருக்கிறதாக ஒரு நூல். முதலாம் நூற்றாண்டிலே நம்முடைய தாய் திருநாட்டிலே 1 அல்ல 5 அல்ல 10 அல்ல 2 விழுக்காடு 3 விழுக்காடு அல்ல சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார், 1 ஆம் நூற்றாண்டிலே 30 லட்சம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே இருந்தார்களா? 1 ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுடைய ஜனத்தொகை 34 லட்சம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு கூற்று உண்மையாயிருக்குமே ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தாய் திருநாட்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் 88 விழுக்காடு என்பது உண்மையாகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, இதே காரியத்தை பண்டிட் நேரு அவர்கள், 5 லட்சத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் 1 ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், தத்துவ ஞானி, சிறந்த படிப்பாளி, சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவினுடைய பேர் முதலாய் கேள்விப்படுவதற்கு முன்பாக குறித்துக் கொள்ளுங்கள், மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவினுடைய பேர் முதலாய் கேள்விப்படுவதற்கு முன்பாக இந்தியாவில் கிறிஸ்தவம் ஓங்கி வளர்ந்திருந்தது. மேற்கத்திலிருந்து வந்ததல்ல கிறிஸ்தவம். மேற்கத்திய நாடுகளில் இயேசுவினுடைய பேர் முதலாய் காணப்படுவதற்கு முன்பாக இந்தியாவிலே கிறிஸ்தவம் ஓங்கி வளர்ந்திருந்தது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லுகிறார், கிறிஸ்தவம் என்பது நம்முடைய தேசத்துக்குரிய மதம். 1 ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்முடைய தேசத்தில் இருக்கிற நம்முடைய தேசத்துக்குரிய மதம் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்கள், நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நாம் தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏதோ நாம் ஜாதியிலே கிறிஸ்தவர்கள் அல்ல, பாதியிலே கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று நினைக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்திலே ஒருவேளை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்ன அந்த எண் சரியாக இருக்குமானால் ஏறத்தாழ 80க்கும் அதிகமான விழுக்காட்டைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அந்த பின்னணியிலே வந்தவர்கள் தான் நான். பர்டைசன் என்ற யூத வரலாற்று, கிறிஸ்தவர் அல்ல, யூத வரலாற்று ஆசிரியர் 2 ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே கிறிஸ்தவ சமுதாயம் இருந்தது என்பதை தன்னுடைய வரலாற்று நூலிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2 பாரசீக பேரரசினுடைய குறிப்பேட்டிலே 3 ஆம் நூற்றாண்டிலே குறிப்பாக வட இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்ற குறிப்பு இருக்கிறது. 4 ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் நிசியா என்ற இடத்திலே ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். உலகம் எங்கும் இருந்த கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு கிறிஸ்தவம் என்றால் என்ன, ஒரு பிரமாணம் கொடுங்கள் என்று கேட்டார். எல்லா ஆயர்களும் கூடி கிறிஸ்தவத்திற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் எழுதினார். அதான் இன்றைக்கு சிஎஸ்ஐ ரோமன் கத்தோலிக் லூதரன் சபைகளிலே நாம் சொல்லுகிற நிசியா விசுவாச பிரமாணம். அந்த நிசியா மாநாட்டுக்கு 4 ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலிருந்து ஆயர்கள் போனார்கள். போன ஆயருடைய பெயர் முதலாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 3 ஆம் நூற்றாண்டில் உள்ள கிரேக்க குறிப்பேடுகளிலே மயில் ஆடுகிற ஊர் மயிலாப்பூர், இந்த மயில் ஆடுகிற ஊரை திருமயிலை என்றே குறித்திருக்கிறார். திரு நின்ற ஊர், திருவனந்தபுரம், திரு பெரும்புதூர், திருநெல்வேலி என்று சொல்லுவது போல இந்த மயில் ஆடுகிற அந்த ஊருக்கு திருமயிலை என்று 3 ஆம் நூற்றாண்டிலேயே குறிக்கப்பட்டிருக்கிறது. தோமா அங்கே வந்து ஊழியம் செய்த சாந்தினாலே. பிரியமானவர்களே, 4 ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு கலர்பிறர் காலம் வருகிறது. தமிழகத்தினுடைய இருண்ட காலம் அது. தமிழக மதங்கள், தமிழகத்தினுடைய இந்த கிறிஸ்தவ மதம் சிதைக்கப்படுகிறது.
இந்திய மண்ணிலே, திராவிட மண்ணிலே ஆரியத்தின் தாக்கம் பெருக ஆரம்பிக்கிறது. ஆரியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பாரசீகத்திலிருந்து, கிரேக்கத்திலிருந்து, இன்னும் பல நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு நாடோடிகளாக வந்தவர்கள். பிரியமான ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபுக் என்ற இடத்துல அவர்களெல்லாம் கூடி ஒரு கூட்டமைப்பாகிறார். இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாரையும் இணைத்தது ஒன்றே வந்து அவர்களுடைய வெள்ளைத்தோல். இவர்கள் அன்றைக்கு இருந்த ராஜாக்களை தோற்கடித்து ஆரிய வர்க்கத்தை, ஆரிய வர்க்கத்தை ஸ்தாபித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கு. இவர்களுக்கு என்ற ஒரு மதம் கிடையாது. இந்த ஆரியர்களுடைய, இவர்கள் பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள், வெள்ளைத்தோலாலே இணைக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய தாக்கமும் நம்முடைய மண்ணிலே பரவ ஆரம்பித்தது. இவர்கள் மூலமாக வர்ணத்தின் அடிப்படையிலே மக்கள் பிரிக்கப்பட்டார். வெள்ளை தோலை உடையவர்கள் இறைப்பணி செய்கிறவர்களாகவும், சற்று நிறம் குறைந்தவர்கள் அரசு பணி செய்கிறவர்களாகவும், இன்னும் நிறம் குறைந்தவர்கள் வணிகம், வேளாண்மை போன்ற தொழில் செய்கிறவர்களாகவும், கருமை நிறம் கொண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் பணி செய்கிறவர்களாகவும் ஒரு வர்ணாசிரமத்தை இவர்கள் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஆகவே இதற்கு முன்பாகவே ஒரு தீர்க்கமாக திருவள்ளுவர் சொல்லிவிட்டான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. பிரியமானவர்களே, ஆரியம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஆவி. இன்னைக்கு நம்மில அநேகருக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு அருமையான நல்ல ஊழியம் செய்கிறவர் தாயார், அதாய் படித்தவர்கள், அவர்களுடைய பையனுக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும் என்ற என்னிடத்தில் போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஐயா, எந்த கண்டிஷனும் கிடையாது, நல்ல ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தால் போதும், வேற எந்த டிமாண்டும் கிடையாது. எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னாங்க, பொண்ணு மாத்திரம் கொஞ்சம் சிவப்பாக இருக்கணும் யான்னாங்க. ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்றைக்கு கருப்பாக இருக்கிற பொண்ணை நம்மளே வீட்டுக்குள்ளே விடலைன்னு சொன்னால் கருப்பர்கள் அவங்க எப்படி கோயிலுக்குள்ளே விடுவாங்கன்னு யோசித்து. இந்த ஆரியம் என்பது ஒரு இனம் அல்ல, ஒரு மதம் அல்ல, இது ஒரு ஸ்பிரிட். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட இந்த நிறத்தினாலே வேறுபாடு பார்க்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது, அதான் ஆரியத்தின் ஆவி. இது ஒரு தனிப்பட்ட மக்கள் அல்ல, தனிப்பட்ட உணர்வு. வெள்ளைத்தோலை பார்த்தா ஆணு வாயை திறக்கிற உணர்வு, வெள்ளைத்தோல் என்றால் உயர்த்தி உசத்தி என்று நினைக்கிற உணர்வு. ஒருவேளை ஒரு பெண் வாயாடி என்று ஒதுக்கலாம், ஒருவேளை அந்த பெண்ணுடைய குணாதிசயம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒதுக்கலாம், பல காரணங்களாலே ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அந்த ஒரு பெண் கருப்பு தோல் இருக்கிறது என்று ஒருவன் ஒதுக்குவானே ஆனால் அது அந்த பிள்ளையினுடைய, அந்த பெண்ணுடைய குற்றம் அல்ல. அந்த பெண்ணை கருப்பாக படைத்தானே ஒரு தெய்வம், அவனுடைய குற்றம். அப்படியானால் தோலை பார்த்து ஒருவனை ஒதுக்குகிறோம் என்று சொன்னால், தோலை பார்த்து ஒருவனை ஒதுக்குகிறோம், ஒரு வித்தியை ஒதுக்குகிறோம் என்று சொன்னால் அந்த பெண்ணை அல்ல தெய்வத்தை ஒதுக்குகிற பாவம் அது, அதான் ஆரியம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஐயா, இது உமக்கு விரோதமான பாவம் என்று இன்றைக்கு நான் உணர்ந்து கொண்டே என்று சொல்லுங்கள். நீங்க வந்தது நல்லது என்ற உணர்வோடு கூட போதும். பிரியமானவர்களை, நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து பரவ ஆரம்பித்தது. இந்த நாட்களில் அதிகமாய் பரவி இருக்கு. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் கருப்பா சிவப்பா என்றெல்லாம் யோசித்திருக்க மாட்டார். இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே கூட பச்சை பிள்ளைகள், நன்மை தீமை அறியாத பிள்ளைகள், அந்த பிள்ளைய பார்த்த உடனே நல்ல வெள்ளையா சிவப்பா இருக்க, ஐயா கருப்பா பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது இறைவனுக்கு விரோதமான பாவம், படைப்பாளிக்கு விரோதமான பாவம். பிரியமானவர்கள், இதுதான் வர்ணம். வர்ணம் என்றால் நிறம், நிறத்தின் அடிப்படையிலே
ஏற்ற தாழ்வுகளை உண்டாக்குகிற உணவு. ஐந்தாம் நூற்றாண்டிலே பக்தி இயக்கங்கள், சைவம் வைணவம் என்ற இயக்கங்கள் நம்ம தேசத்திலே தோன்ற ஆரம்பித்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த சைவம் வைணவம் பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்திலே தோன்றிய இந்த மதங்கள், அன்றைக்கு இருந்த மதம் பௌத்த மதம், ஜைன மதம், கிறிஸ்தவ மதம், இந்த கிறிஸ்தவத்தினுடைய சத்தியத்தை வெளியே கொண்டு வருவதற்காக தோன்றிய மதங்கள் தான் இந்த மதங்கள். இன்னைக்கு நான் பாடின சர்வலோகாதிபா நமஸ்காரம், ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம் என்றெல்லாம் பல பேர்களை சொல்லி நான் பாடினேன். நாமம் என்று சொல்லுகிறது தெய்வத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று. ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்றால் அவனுக்கு என்ன நாமம் தெரியும்? யாவே என்ற நாமம் இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. அவன் என்ன நாமத்தை சொல்லி தொழுது கொண்டிருப்பான் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, பெயர் நாமம் என்று சொன்னால் ஒன்று யாரோ ஒருவருக்கு வைக்கிற பெயர், இடுகிற பெயர். ஏதோ நம்முடைய பிள்ளை பிறந்த உடனே சீட்டு போட்டு ஏபிசிடியை போட்டு பார்த்து கூட ஒரு பெயரை இடுகிறோம், அந்த இடுகுறி பெயர். ஆனால் வேதத்தில் வருகிற பெயர்கள் காரண பெயர், அந்த இறைவனுடைய சுபாவத்தை காட்டுகிற பெயர். ரமண மகரிஷி இடத்துல கேட்கிறார்கள், ஐயா இறைவனுக்கு பல பெயர்களை சொல்லுகிறோமே, இறைவனை விளக்கக்கூடிய பெயர் எது என்று கேட்கிறார். ரமண மகரிஷி சொல்லுகிறார், ஆயிரம் நாமங்களை சொல்லி நாம் இறைவனை கூப்பிட்டாலும் இறைவனை முழுமையாக அந்த நாமத்தினாலே நாம் அறிந்து கொள்ள முடியாது. இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். இதை தவிர இறைவனுக்கு வேற நாமமே கிடையாது என்று பிரியமானவர்களே ரமண மகரிஷி சொல்லுகிறார். அந்த நாமத்திலே தான் இறைவன் யாவே என்று யூத ஜனத்துக்கு வெளிப்படுகிறார். யூத ஜனம் தவறாக இது எங்களுடைய தெய்வம் என்று அவரை ஒரு குல தெய்வமாக மாற்றிவிட்டார். யூத குலத்துக்குரிய ஒரு தெய்வம் யாவே என்று மாற்றிவிட்டார். காரண பெயர்கள், இயேசு என்றால் ரட்சகர், யாக்கோபு என்றால் எத்தன், ஒவ்வொரு பேருக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இறைவனை சொல்கிறோம் எல் ஷடாய், எல்லாம் வல்லவர். யாவே ஈரே, பார்த்து கொள்ளுகிறவர், சுகமளிக்கிறவர், என்னை மேய்க்கிறவர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் வைக்கிறோம். ஒரு காரணத்தினால் அந்த பெயரை வைக்கிறோம். மற்ற மொழிகளில் அந்த தெய்வத்தை பற்றி அறியும் போது அந்த காரணத்தை கொண்டு அதே பெயரை எடுப்பார். பிரியமானவர்கள், அநேக தெய்வங்கள் நடக்க மாட்டாதவைகள், அவைகளை சப்பரத்தில் வைத்து தூக்கி கொண்டு போக வேண்டும், தேரில் வைத்து இழுத்து கொண்டு போக வேண்டும், பல்லாக்கில் வைத்து தூக்கி கொண்டு போக வேண்டும். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நடராஜன் ஒருவர் தான். எந்த தெய்வமும் தன்னுடைய உயிரை கொடுத்து தியாகமாக மரிக்கவில்லை, தியாகராஜன் ஒருவன் தான், ஜகத்து ரட்சகன் ஒருவன் தான். பிரியமானவர்களே, பாவ பரிகாரி என்று சொல்லுகிறோம், வைத்தியநாத வைத்தீஸ்வரன் ஒருவன் தான். வேற எந்த தெய்வமும் பரிகாரியாக வைத்தியனாக வெளிப்படவில்லை. இதெல்லாம் அவருடைய காரண பெயர்கள். பரிகாரியாக அர்த்தம் யாவே ரஃபா யாவே ரோகா என்று பாடுவோம், ஆனால் வைத்தீஸ்வரர் என்று பாட பயப்படுகிறோம் இந்த நாட்களிலே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பெயர்கள் அந்த ஒலி திரிந்திருக்கிறது, அந்த உச்சரிப்பு திரிந்திருக்கிறது. இன்றைக்கெல்லாம் ஐ ஜீசஸ், இயேசு இயேசு என்று சொல்லுகிறோம், இயேசு 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 என்று சத்தமிடுகிறோம். அவருடைய பெயர் இயேசு அல்ல. மரியாள் இயேசு என்று கூப்பிடவில்லை, பிள்ளை எப்படி கூப்பிட்டார், இஸ்வாஸ் இஸ்வாஸ் என்றுதான் அவர்கள் அரேமிய மொழியிலே கூப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பெயருடைய ஒலி திரிந்து நம்ம வேற மாதிரி கூப்பிடுறோம்.
நான் வேலை பார்த்த இடத்துல அவர் மேனேஜர் இருந்தார். அவர் பேர், அவர் ஆங்கிலேயர், அவருடைய பேர் டைலர். டைலர், எல்லாரும் அவரை டெய்லர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு ரொம்ப ஐம் நாட் டெய்லர், ஐம் டைலர் அப்படிம்பாரு. மறந்து போய் நாங்கள் திரும்ப அவரை டெய்லர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒலி திரிபு இஸ்வாஸ் என்பதுதான் அவருடைய பெயர். இந்த இஸ்வாசை தான் எபிரேய மொழியில் யோசுவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிரேக்கத்திலே ஈசஸ் என்று சொல்லப்பட்டார். அவர் பேர் ஈசஸ் அல்ல. மரியாள் அவரை ஈசஸ் என்று கூப்பிடல. மரியாள் கூப்பிட்டது இஸ்வாஸ், பா இஸ்வாஸ் வாப்பா என்று கூப்பிட்டிருப்பார். பிரியமானவர்களே, அந்த ஈசஸ் என்பதைத்தான் அரபி மொழியிலே ஈசா என்று சொல்லுகிறார். அந்த ஈசா என்பதை தான் ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று சொன்னார். ஜே என்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஆங்கில உச்சரிப்பு யா. இன்றைக்கு நாம் ஜீசஸ் என்று இந்த எழுத்து ஆங்கிலத்திலே யா என்று தான் முதலாவது உச்சரித்தால் எந்த ஃபோனெடிக் டிக்ஷனரியும் பாருங்க, யா என்ற உச்சரிப்புக்கு ஜே தான் போட்டிருப்பாங்க. இன்றைக்கு ஆங்கிலத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஈசஸ் என்று அழைக்கப்பட்டார். இஸ்வாஸ் என்பதை ஆங்கிலத்தில் ஈசஸ் என்று அழைத்தார். அதை இன்றைக்கு நாம் ஜீசஸ் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் தமிழில் ஈசன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஈசன் என்று சொன்னால் நமக்கு என்னவோ கொஞ்சம் கொமட்டுது. ஜீசஸ் சொன்னால் நமக்கு ரொம்ப நெருக்கமாக தெரியுது. அவர் பேர் ஈசனும் அல்ல, ஜீசஸும் அல்ல, ஈசாவும் அல்ல. அவருடைய பேர், அவருடைய மொழியிலே இஸ்வாஸ். இஸ்வாஸ் என்பதை ஜீசஸ் என்று கூப்பிட்டால் நமக்கு இனிக்கிறது. ரீடர்ஸ் டைஜஸ்ட் யூனிவர்சல் டிக்ஷனரியில இந்த இஸ்வாஸ் என்பதுதான் ஈஸ்வர் என்று ரீடர்ஸ் டைஜஸ்ட் யூனிவர்சல் டிக்ஷனரியில இருக்கிறதை பார்த்தேன். ஆனால் நம்முடைய பயக்க வயக்கம், மயக்கம், ஈசன் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு வேற மாஸ்டர் மாதிரி, ஐயோ ஈசன் என்று சொல்லவா. சிவன் என்றால் அன்பு. பிரியமானவர்களே, அன்பாகவே இருக்கிற தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறதே தமிழில் சிவன் என்று சொல்லுகிறோம். நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அதை இன்னொரு மத கடவுளாக நாம் மாற்றிவிட்டோம். பிரியமானவர்களே, திருச்செந்தூர் என்று சொன்னால் பரிசுத்த இரத்த ஊர். அங்கேதான் ஒவ்வொரு ஆண்டு காவடி எடுத்து கொண்டு போகிறார். காவு என்றால் பலி, காவு அடி என்றால் பலிபீடம். சிலுவைக்குரிய ஒரு நல்ல தமிழ் பெயர் காவடி. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனதற்கு அடையாளமாக இன்றைக்கும் தங்களுடைய உடம்பிலே ஆணி பாய்ச்சி, தங்களுடைய தோளிலே ஒரு காவடியை வைத்துக்கொண்டு, ஒரு பலிபீடத்தை வைத்துக்கொண்டு திருச்செந்தூர் பரிசுத்த இரத்த ஊருக்கு போகிற பழக்கம் இருக்கிறது. குமரக்கடவுளை வணங்குவதற்கு 2000 ஆண்டுகள் தான் கடந்துவிட்டது. பழக்கங்கள் மாறி இருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தைக்கோஸ்தே சபையில் இருந்த தொழுகை முறை வேறு, இந்த 30 ஆண்டுகளிலே இன்றைக்கு இருக்கிற தொழுகை முறை வேறு. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளவு மாற்றம் இருக்கும் என்று சொன்னால் 2000 ஆண்டு கால மாற்றத்தை நீங்க சற்று யோசித்து பாருங்கள். புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். இன்றைக்கு ஈசன் என்ற சொல்லை நம்மால ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். சிவன் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். தியாகராஜன் என்றால் ஏதோ ஒரு அந்நியன் என்று நினைக்கிறோம். தீமையை பாராத சுத்த கண்ணன், இந்த கண்ணாவை தவிர வேற எந்த கண்ணாவுமே கிடையாது. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படி இந்த மொழிபெயர்ப்பு, இந்த ஒலி திரிபு நம்ம ஏற்றுக்கொள்ள ஏன் கஷ்டமா இருக்கு? மேசியா என்ற எபிரேய சொல் கிரேக்கத்தில் கிறிஸ்டோஸ் என்று சொன்னார். மேசியா என்றாலும் அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் ராஜாவாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், தீர்க்கனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பணிக்கு என்று நியமிக்கப்பட்டவன் மேசியா. அதே பொருளிலே மொழிபெயர்த்து கிறிஸ்டோஸ் என்று சொன்னார்கள். கிறிஸ்டோஸ் என்றாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் சொன்னேன், ஒன்று மொழிபெயர்ப்பு, இன்னொன்று ஒளி திரபு என்று சொன்னேன். இந்த ஒளி திரிபுனாலே தான் கிறிஸ்டோஸ் என்பதை ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் என்று சொன்னார்கள். கிரைஸ்ட் என்றால் பொருள் கிடையாது. ஆங்கிலத்திலே கிரைஸ்ட் என்றால் பொருள் கிடையாது.
கிறிஸ்டோஸ் என்ற சொல்லினுடைய ஒரு ஒலி திரிபு கிரைஸ்ட். இந்த கிரைஸ்டுடைய ஒலி திரிபு தான், ஒருவேளை ஆங்கிலத்தில் அதை அனாயின்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி இருக்க வேண்டும். இந்த கிரைஸ்டுடைய ஒலி திரிபு தான் கிறிஸ்து என்று சொல்லி, கிறிஸ்து என்றால் பொருள் கிடையாது. பிரியமானவர்களை, இயேசு பேசின அராமிக் மொழியிலேயே அவர் கிறிஸ்து என்று அறியப்படவில்லை. அப்படியானால் எப்படி திருவள்ளுவர் கிறிஸ்து என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பார்? திருவள்ளுவருக்கு என்ற சொல்லே தெரியாது. எப்படி மேசியா, கிரேக்கத்திலே கிறிஸ்டோஸ், அதனுடைய ஒலி திரிபு தான் கிரைஸ்ட், அதனுடைய ஒலி திரிபு கிறிஸ்து. ஆராய்ச்சியாளர்கள், இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தலைவனாக நியமிக்கப்பட்டவன், அதற்குரிய நல்ல சொல்லாக இறைவன் என்ற தமிழ் சொல்லை சொல்லுகிறார். வள்ளுவன் சொன்னான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். கடவுள் வாழ்த்திலேயே ரெண்டு முறை இறைவன் என்ற சொல்லை வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து என்று சொன்னால் நமக்கு ஏதோ கடவுளை பத்தி சொல்றோம் நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு இறைவன், ஒரு தலைவன், ஒரு நியமிக்கப்பட்டவன் என்ற சொல்லிலே, அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கிறது. இங்கே ரெண்டையும் பார்த்தோம், மொழிபெயர்ப்பையும் பார்க்கிறோம், ஒலி திரிபையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக சைவம் வைணவம் கிறிஸ்தவத்தை தூக்கி நிறுத்த பார்த்தால், உருவங்களை வைத்து, இதிகாசங்களை வைத்து, புராணங்களை வைத்து, வில்லு பாட்டுகளை வைத்து, கதா காலட்சேபங்களை வைத்து இந்த சத்தியத்தை சொன்னாலும், இஸ்லாமியம் வளர்ந்து வருகிறது. ஆரியர்களுடைய தாக்கம் ஒரு பக்கம், ஏழாம் நூற்றாண்டிலே இந்த வைணவம் சைவம் சீனிக்க ஆரம்பித்த நாட்களிலே சித்தர்கள் வர ஆரம்பித்தார். பாட்டில் கூட இயேசுவை சித்தன்னு பாடணும், சீர்மிகு சீரேசு ராஜனுக்கு ஜெயமங்கலத்தில் சித்தன்னு பாடணும், எதனுமே தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டாங்க. பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், குறித்துக் கொள்ளுங்கள், பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், சித்தர்கள் என்றால் தேவனை கண்டுகொண்டவர்கள். பக்தர்கள் என்றால் தேவனை தேடுகிறவர்கள், சித்தர்கள் என்றால் தேவனை கண்டுகொண்டவர்கள். பிரியமானவர்களே, வைணவமும் சைவமும் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகும் போது, இல்லாவிட்டால் இந்த மக்கள் விலகும் போது, சித்தர்கள் எழும்பினார். சிவவாக்கிய சித்தர் என்று ஒருவர் வந்தார். சிவன் என்றால் அன்பு, அன்பின் வார்த்தையை சொல்லுகிற ஒரு சித்தர். அன்றைக்கு இருந்த சைவ பயணவர்களுடைய நிலையை பார்த்து சொன்னார், ஐயா இப்படி நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு குற்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா, ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அது தெய்வம் என்று அதுக்கு நாலு பூ போட்டு சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்ற மந்திரம் என்னதடா இருக்குது, நீ நட்ட கல் ஒன்றை பேசுமா, அந்த நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா அப்படின்னார். ஒரு சட்டியில நல்ல பாயாசம் இருக்குது, அந்த பாயாசத்துல ஒரு கரண்டி இருக்குது, தனக்குள்ள இருக்கிற பாயாசத்தினுடைய சுவை அந்த பாத்திரத்துக்கு தெரியல, அந்த சட்டிக்கு தெரியல, பாயாசத்துக்குள்ள கிடக்கிற கரண்டிக்கும் தன்னை சுற்றி இருக்கிற பாயாசத்தின் சுவை தெரியல, சுட்ட சட்டிக்கும் தெரியல, சட்டுவத்துக்கும் தெரியல. அப்படி உனக்குள்ள இருக்கிற இறைவனை பற்றி, உன்னை சுற்றி இருக்கிற இறைவனை பற்றி தெரியலையே என்று சிவவாக்கிய சித்தர் பாடினார். இது சத்தியம் தானே? இதுல என்ன மதம் இருக்கிறது? மதம் என்றால் வெறி. இதுல என்ன மதம் இருக்கிறது? இது சத்தியம் தானே? பிரியமானவர்களே, இன்னொரு சித்தர் பாடுகிறார், சர்க்குருவை அறியாமல். பூரணமான குரு என்னை தவிர வேற, அவரை தவிர வேற குரு கிடையாது. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர், கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு. பொய்க்குருக்கள், ஆரியத்தின் தாக்கம் வந்திருக்கிறது. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர், கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு பூசை செய்து பூ போட்டு வணங்குறது. பூசை செய்து கல்லுகளை போற்றி சைவர், இங்கே சைவர் என்று சொல்லப்படுகிறது அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெயர்.
இப்படி கிறிஸ்தவங்க கள்ள கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களடா. சர்க்குருவை அறியாமல் உலகத்திலே தான் சண்டாளர் கல்லுகளை தெய்வம் என்று பொய்க்குருக்கள் சொன்ன புத்தியினை கேட்டு பூசை செய்து கல்லுகளை போற்றினார் சைவ. பொய்க்குருக்கள் தங்களுடைய செய்தி கேட்டால் சொர்க்கம் உண்டோ நரகமெல்லாம் சொல்லும் போது அவன் சொல்றதெல்லாம் நரகத்தை பத்திடா, அதை கேட்டா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இந்த பொய்க்குருக்கள் என்பது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இன்றைய கிறிஸ்தவத்தில் பொய்க்குருக்கள் இருக்கிறார்கள். இந்த பொய்க்குருக்களுடைய சொல்லை கேட்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எல்லாம் செழிப்பு தான், எங்கிட்ட வாங்க செழிப்பு தான் செழிப்பு தாங்கிறாங்களே. பொய்க்குருக்கள் தங்களுடைய சொல் கேட்டால் சொர்க்கம் உண்டோ நரகமெல்லாம் சொல்லும் போது, இது ஒரு மதத்தை சேர்ந்ததல்ல, சத்தியம். சத்தியம் உருவ வழிபாடு என்பது ஒரு மதத்தை சேர்ந்ததல்ல, சத்தியத்துக்கு மாறானது. எல்லா மதங்களிலேயும் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பைபிளை கூட இப்படிப்பட்ட ஒரு ஒரு சாம் ஒரு தாயத்து மாதிரி தலைக்கடியில் பைபிளை வச்சுக்கிட்டா நமக்கு பிசாசு வராதுன்னு நம்புறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு தாளில் ஒரு வசனத்தை எழுதி கடையில் போய் ஒரு தாயத்து வாங்கி தாயத்துக்குள்ள வச்சு ஒருத்தனை கட்டி விட்டாங்க, நான் வசனத்தை கட்டியிருக்கேன் கையிலங்கிறாங்க. பொய்க்குருக்கள் தங்களுடைய செய்தி கேட்டால் சொர்க்கம் உண்டோ நரகமெல்லாம் சொல்லும் போது சர்க்குருவை அறிந்தவனுக்கு உடனே மோட்சம் சார்பத் என்று முன்னோர்கள் சாட்டினார்களே. அவங்க மோட்சத்தில் போய் சேர்வது உண்மை என்று முன்னோர்கள் சொன்னார்களே. இது ஒரு சித்தருடைய பாடல், இது சத்தியம் இல்லையா? இதுல என்ன மதத்தை பார்க்கிறோம்? சித்தர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாததினாலே சித்தர்களை அவர்களே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு அருமையான ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்த இடத்துல கேட்டேன், ஐயா சித்தர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அவளுடைய பாடல்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், அகத்தியரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், எப்படி உங்களால் உருவ வழி செய்ய முடியும், உருவ வழிபாடு இருக்கிறது என்று கேட்டேன். சிரித்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த சைவ வைணவத்தை எல்லாம் சாறு பொழிந்து எசன்ஸ் எடுத்தது போல 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் சிவஞான போதத்தை எழுதினார். மெய்கண்டார் என்றால் சத்தியத்தை அறிந்தவர். சிவஞான போதம் என்றால் அன்பின் ஞான போதகம் என்று அர்த்தம். 12 சூத்திரங்களிலே சைவ வைணவ சத்தியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து சாறு புழிந்து தருகிறார். ஒவ்வொரு சூத்திரத்தையும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். தொழுகையை பற்றி அவர் சொல்லுகிற 12வது சூத்திரத்தை மாத்திரம் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். செம்மல நோந்தால் சேரல் ஒட்டால் அம்மலம் கழுவி அன்பரோடு மருகி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே. ஒருவேளை சிலருக்கு அந்நிய பாஷை மாதிரி இருந்திருக்கும். செம்மல நோந்தார் தன்னை பலியாக்கி சிவந்த மலரான இரத்தம் தோய்ந்த மலரான அவருடைய பாதத்தை சேரல் ஒட்டா, அப்படி எனக்கு பலியான நேசருடைய பாதத்தை சேர விடாமல் இருக்கிற அம்மலம் கழுவி. இன்றைக்கு மலம் என்றால் மனித கழிவை சொல்லுகிறோம். அன்றைக்கு மலம் என்பது பாவத்தை குறித்தது. அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை சேர ஒட்டாமல் இருக்கிற அந்த பாவத்தை கழுவி எப்படி கழுவ முடியும்? அந்த செம்மலை அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே. நோந்தாள் நோம்பிருந்து பலியாகி எனக்காக இரத்தம் சிந்தினாரே, அந்த பாதத்தை சேர விடாமல் இருக்கிற அந்த பாவத்தை கழுவி அன்பரோடு மருவி. அந்த அன்பரோடு, என் தேவன் அன்புள்ளவர், என் தேவன் அன்பாகவே இருக்கிறவர், அந்த அன்பரோடு மறி ஒன்றாகி மாலர எல்லா மாய்மாலமும் நீங்கி மாலர நேயம் மலிந்து, நேயத்தால நிறைந்து, மலிவா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, நேயம் அழிந்து அன்பினால நிறைந்து அவர் வேடமும் அவருடைய வேஷம் அவருடைய சாயலை தரித்து ஆலயம்தானும் அவருடைய ஆலயமாக அவர் குடியிருக்கிற கோயிலாக நான் மாறி அரண்ன தொழுமே, அந்த தெய்வத்தை நான் தொழணுமே, குதூகலம் கொண்டாட்டம் பாடி தொழணும்னு அவர் சொல்லல. வாசல் வரைக்கும் சிகரெட்டை குடிச்சு அணைச்சு போட்டு வந்து ஜிங்ஜாங் ஜிங்ஜாங் பாடி தொழணும்னு சொல்லல, ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் பாடி தொழணும்னு சொல்லல. மெய்கண்டார் சொல்லுகிறார்,
ஐயா, ரத்தம் சிந்தி பாதமெல்லாம் சிவப்பானதே, அந்த பாதத்தை சேர விடாமல் இருக்கிற அந்த மலத்தை எல்லாம் கழுவி, அந்த பாவத்தை எல்லாம் கழுவி, அன்பரோடு நான் ஒன்றாக இணைந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாயங்களும் போய் நேயத்தால் அன்பினால நிறைந்து அவருடைய சாயலாக அவருடைய வேஷத்தை தரித்து அவர் குடியிருக்கிற கோயிலாக நான் மாறி அவரை தொழணும்னு சொல்றேன். இதுல சத்தியம் இல்லையா ஐயா? சிஸ்டர் பிரதர், இதுல சத்தியம் இல்லையா? இவங்கெல்லாம் சத்திய வாக்க சொல்லலையா? இவங்கெல்லாம் மெய்கண்டவர்கள் அல்லவா? இவர்களை நாம் அந்நியர்களாக கருதி விட்டோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய மதம் நம்முடைய மண்ணுக்கு வர ஆரம்பித்தது. அவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக வரவில்லை, வாணிகத்துக்காக வந்தார்கள், அரசியலாக மாற்றினார். இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவமும் அப்போஸ்தல கிறிஸ்தவம் கிடையாது. 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கான்ஸ்டன்டைனோபிள் என்ற கான்ஸ்டன்டைனுடைய நாட்களிலிருந்து பாபிலோன் மகாரகசியம் என்ற மதம் ஊடுருவ ஆரம்பித்தது. பாபிலோன் மகாரகசியத்தினுடைய பண்டிகைகள், கொலைக்கருவியாகிய சிலுவை புனித அடையாள சின்னம், மரியாள் வணக்கம், குழந்தைகளுக்கு திருமுழுக்கு, எந்தெல்லாம் பெரியமான அஷ்டாத்திரைக்கு கொண்டாடுகிற ஈஸ்டர் பண்டிகை, 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களில் இருப்பான் என்பதை மாற்றி வெள்ளிக்கிழமை மரித்தார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று பாட வைத்து. இந்த ஐரோப்பிய கிறிஸ்தவமும் அப்போஸ்தல கிறிஸ்தவம் அல்ல, வேத கிறிஸ்தவம் அல்ல. இந்த பாபிலோன் மகாரகசியம் என்ற, வேசிகளுக்கெல்லாம் தாய் என்று வேதத்திலே வர்ணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் இந்திய மண்ணுக்குள்ளே வர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, தோமா வாழ்ந்த இடம், தோமா வைத்திருந்த தொழுகை கூடம், கபால ஈஸ்வரன் கோயில் என்று சொல்ல, கபால என்றால் கொல்கிறார், கபால ஈஸ்வரன் கோயில் என்று சொல்லப்பட்டது. சின்னமலையில் அவர் மறித்த போது அவருடைய பிணத்தை கொண்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணினார். 4ஆம் நூற்றாண்டிலே அந்த பிணத்தை கொண்டு போய், 13ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீஸில் வருகிறார், ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர். இங்கேதான் தோமா அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார் என்று காட்டியிருக்கலாம். அன்றைக்கு பணபலம், ஆள்பலம், போர்பலம் நம்மை ஆள வந்தவர்கள். அப்படியானால் இங்க என்ன கபால ஈஸ்வரன் இருக்கிறது? அவர்களுக்கு கபால ஈஸ்வரனா புரியல, ஈஸ்வரனா இயேசுன்னு தெரியல, கபால ஈஸ்வரனா கொல்கதா இயேசுன்னு தெரியல. பிரியமானவர்கள், அந்த கோயிலை இடித்தவர்கள் தெய்வ நம்பிக்கையினாலே அல்ல, அவர்களுக்கு இருந்த ஆதிக்க வெறியினாலே. அந்த தோமா இடத்தில் இருந்த அந்த கோயிலை இடித்து விட்டு இன்றைக்கு இருக்கிற ஒரு ஐரோப்பிய மாடல்ல சிலை வணக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை கட்டினார். அங்கிருந்த கல்லை எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு இருக்கிற கபால ஈஸ்வர கோயிலை சைவர்கள் கட்டி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவின் வரலாற்றிலேயே முதல் முதலாக இருந்த சைவ கோயில் கபால ஈஸ்வரர் கோயில். இந்தியாவில் இருக்கிற 200 சைவ கோயில்களிலே ஏறத்தாழ 170 அதிகமான கோயில்கள் நம்முடைய தமிழ் மண்ணிலே மட்டுமே இருக்கின்றன. பிரியமானவர்கள், இதை 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ஐரோப்பிய கிறிஸ்தவம், அது வேத கிறிஸ்தவம் அல்ல, அப்போஸ்தல கிறிஸ்தவம் அல்ல, அரசியல் நோக்கோடு வந்தவர்கள், இதே ஐரோப்பிய கிறிஸ்தவத்திலிருந்து மிஷினரி பாரத்தோடும் கூட வந்தார்கள் இந்திய மண்ணிலே. ஐரோப்பிய கிறிஸ்தவம், மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் மகாரகசியம், தேசிகளுக்கு தாய் என்று அழைக்கப்பட்டவள் பரவ ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, தேவன் அருவருக்கிற அருவறுப்பு சின்னங்களோடு தேவாலயம் என்ற பெயரிலே ஆலயங்கள் கட்டப்பட்டன. தேவாலயத்திலே நீள் கூம்பு வடிவிலே ஜன்னல்களை வைத்தார். ஏன் தேவாலயத்திலே அப்படி வைக்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. அன்றைக்கு பாபிலோன் மகாரகசியத்தில் இருந்த அருவறுப்பு சின்னம் அது, ஆண்குறியை காட்டுகிற சின்னம். இன்றைக்கு சிவலிங்கம் என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு அருவறுப்பாக இருக்கும், ஆனால் நீள் வடிவில் இருக்கிற அந்த ஜன்னல் இல்லாவிட்டால் அது தேவாலயமாகவே நமக்கு தெரியாது. நம்முடைய மனம் மழுங்கிவிட்டது. சிவலிங்கத்தை பார்த்தால் அருவறுக்கிற மனம், நீள் வடிவில் ஏன் இப்படி ஜன்னல்கள் வைக்க வேண்டும் என்று கேட்க கூட துணிய மாட்டேன் என்கிறது. ஈஸ்டர் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று தெரியாது.
பிரியமானவர்களை யூ தலைகளா போட்டு அதுக்கு நடுவில் ஏன் சிலுவை வைக்கிறோம், அது என்ன சின்னம் என்று தெரியாது. நம்ம ரொம்ப பயஸ்ட் ஆயிட்டோம். நான் திருக்குறளை பற்றி உங்களோடு பேசுவேன் என்று சொன்னாலும், 2000 ஆண்டுகளாக நம்முடைய கிறிஸ்தவம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நான் சற்று சுட்டி காட்டியிருக்கிறேன். எஞ்சிய நேரத்திலே திருக்குறளையும் தொட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். திருக்குறள் உண்மையாகவே திருக்குறள் ஆதியிலே அந்த பெயர் அப்படித்தான் இருந்திருக்கிற, பரிசுத்த சத்தம், சத்தியத்தின் சத்தம், திருக்குறள் தான் பின்பு திருக்குறளாக மாறியிருக்கிறது. இதை ஆரியர்கள் தீக்குறள், தீய குறள் என்று கூட சொல்லுகிறார். எல்லாருக்கும் உரிமை உண்டு. தீக்குறள் என்பதை பார்க்கும் போதெல்லாம் தீ பற்றி எரிகிற குறள் என்று நான் எடுத்துக்கொள்வேன். நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதான் அதனுடைய பொருள். இந்த திருக்குறளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதில் 7 என்ற எண் ஆச்சரியமாக இருப்பதை, மாற்ற முடியாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு குறளும் 7 சொற்களானவை. 7 நம்முடைய வேதாகமத்தில் உள்ள ஒரு புனித எண். இயேசு சிலுவையில் சொன்னது 7 வாக்கியங்கள். 7 குறித்து பல இடங்களிலே வாசிக்கிறோம். திருக்குறளுடைய ஒவ்வொரு குறளும் 7 சொற்களாலானது. பிரியமானவர்களே, 133 அதிகாரங்கள் கூட்டி பாருங்கள். 1+3+3=7. 1330 பாடல்கள் கூட்டி பாருங்கள். 1+3+3+0=7. திருக்குறளிலே 34 அதிகாரங்கள் கூட்டி பாருங்கள். 3+4=7. பொருட்பால் 70 அதிகாரங்கள் கூட்டி பாருங்கள். 7+0=7. இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் கூட்டி பாருங்கள். 2+5=7. பிரியமானவர்கள், சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் திருக்குறளிலே 10 பாடல்கள் இருக்கின்றன. என்னால் இவைகள் எதேச்சியாக வந்தவைகள் என்று சொல்ல முடியவில்லை. திருக்குறளுக்கு பலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவரை சமணர் என்று சொல்லுகிறார்கள். இந்து சன்னியாசி போல வர்ணிக்கிறார்கள். இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். திருக்குறளை நான் ஒரு கிறிஸ்தவனாக பார்ப்பது தவறாக எனக்கு தெரியவில்லை. அவரே சொல்லிவிட்டு போய்விட்டார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சமணர் என்று சொல்ல ஒருவனுக்கு உரிமை இருக்குமே ஆனால், நாத்திகர் என்று சொல்ல ஒருவனுக்கு உண்மை இருக்குமே ஆனால், கிறிஸ்தவன் என்று சொல்ல எனக்கும் உரிமை உண்டு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில குறள்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். நீத்தார் பெருமை என்றார், பலியானவருடைய பெருமை. வேறு யார் பலியானார்? எல்லாவற்றையும் துறந்தவர்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து என்பது மூல பாஷையிலே தம்மைத்தாமே துறந்து, எல்லாவற்றையும் துறந்து, டினைடு எவ்ரிதிங், எல்லாவற்றையும் மீத்து பலியாகி. பிரியமானவர்களை, ஒழுக்கத்து நீத்தார் வெறுமை. திருக்குறள் ஏன் எழுதப்பட்டது? அந்த நூலினுடைய துணிவு, எதை துணிந்தவர் சொன்ன பனுவல் என்றால் நூல் புத்தகம். அந்த நூலினுடைய துணிவு என்ன தெரியுமா? ஒழுக்கத்து நீத்தார் வெறுமை விழுப்பத்து வேண்டும். பனுவல் துணிவு, எனக்காக பலியாகி எல்லா விண்ணை துறந்து மண்ணுக்கு வந்தாரே, எதற்காக? எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, எனக்கு பாவமர உள்ள ஒரு ஜீவியத்தை கொடுப்பதற்காக. அந்த நீத்தார் வெறுமையை விருப்பத்தோடு சொல்ல துணியணும், அதுதான் இந்த நூல் என்று சொல்லுகிறார். திருக்குறளுடைய நோக்கமே ஒழுக்கத்து நீத்தார் வெறுமை விழுப்பத்து வேண்டும். பனுவல் துணிவு 23 குறள்ல சொல்றாரு, இருமை வகை தெரிந்து. நம்ம எல்லாருக்கும் இன்மை தெரியும், இந்த உலகம் தெரியும், யாருக்காகிலும் அருமை தெரியுமா? இருமை அறிந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்.
இருமை வகை தெரிந்து, ரெண்டாம் வருகை தெரியும், பரலோகம் தெரியும் பூலோகமும் தெரியும், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த வானத்தையும் பூமியும் அறிந்த அவருடைய பெருமை அவருடைய மகிமை இந்த உலகத்திலே பிரசித்தமாயிற்று என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த குரலுக்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படையை இல்லாமல் வேறு அடிப்படையில் பொருள் சொல்ல முடியாது. சொன்னாலும் ஒவ்வாது. நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைவான மொழியாக இருக்கிற, நிறைவான வார்த்தையாக இருக்கிற, நிறையான மொழியாக இருக்கிற ஒரு மாந்தர் யாரையா? ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகிய கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த நிறைமொழி மாந்தர் பெருமை இந்த நிலத்துல மறைமொழி காட்டிவிடும். வேதம் காட்டுதுங்க, நிறைமொழியாயிருந்து மனிதனானவனுடைய பெருமையை வேதம் காட்டுகிறது என்று சொல்லுகிறாரு. இந்த நிறைமொழி மாந்தனாக இயேசு பெருமானை தவிர வேறு யாரை யார் சுட்டி காட்ட முடியும்? பிரியமானவர்களே, 20வது குறள் இப்படியாக வாசிக்கிறோம், நீரின்றி அமையாது உலகின், உலகத்தில் தண்ணி இல்லாமல் முடியாது. யார் யாருக்கும், யாரா இருந்தாலும், பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படியாதவனோ, ஆள்கிறவனோ அடிமையோ, நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. வானின்றி ஒழுக்கம் வரவே வராது. ஏங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒழுக்கம் வர்றதுக்கு இந்த வானத்துக்கு என்ன சம்பந்தம்? வான்சிறப்பை பற்றி பாடியிருக்கிறார். அந்த வான் என்பது, இந்த வானத்தினால யாருக்கும் ஒழுக்கம் வராது. நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும், வானின்றி, பரிசுத்தாவியின் துணை இல்லாம ஒழுக்க வாழ்க்கை வாழ முடியாது. இந்த வான்சிறப்பை பற்றி சொல்லும் போது இந்த வானின்றி அமையாது ஒழுக்கு என்று சொல்லுகிறார். 153 குறளுடைய பின்பகுதியிலே, வன்மையில் வன்மை மடவார்புரை, எந்த மதத்திலையும் கிடையாது. எப்படி பவுல் சொல்வதை கேட்டு லூக்கா எழுதினானோ, ஒரு இலக்கியம் படைத்தானோ, எப்படி பேதுரு மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு மார்க் எழுதினானோ, அதே போல ஒருவேளை தோமா சொல்லுகிறதை கேட்டு உள்வாங்கி வள்ளுவன் எழுதியிருக்கலாம். சிலர் வள்ளுவனும் தோமாவும் ஒன்று என்று கூட சொல்லுகிறார். இருக்கட்டும் பிரியமானவர்கள், வேறு எந்த மதத்திலையும் வேறு எந்த இதிகாசத்திலையும் கிடையாது. வன்மையில் வன்மை மடவார் பொறை. நமக்கு ஒருவன் தீமை செய்தால் அவனை நார் நாராய் கிழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்த நாட்களிலே வலிமையிலேயே பெரிய வலிமை எது தெரியுமா? அறிவில்லாதவர்களை பொறுத்துக்கொள். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்ற சத்தியம் இதுதானே. வன்மையில் வன்மை, வலிமையிலேயே பெரிய வலிமை மடவார், அறிவில்லாதவர்களை பொறுத்து கொள்ளுங்கள் என்று. 1985 நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்த புதிதிலே ஒரு வள்ளுவர் விழாவில் என்னை பேசும்படியாக ஒரு குரலாளர் அழைத்தார். நான் சொன்னேன், இப்போது நான் இறைப்பணிக்கு போய்விட்டேன், பொதுக்கூட்டங்களிலெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்போது இதை குறித்து இவ்வளவு பேர் இவ்வளவு ஆராய்ச்சி செய்திருக்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் சொன்னா, ஐயா நீங்க கடவுள் வாழ்த்தை பற்றி பேசுங்க, இறைப்பணிக்கு தானே போயிருக்கிறீங்க என்ற. நான் சொன்னேன், ஒருவேளை என்னுடைய கருத்து மாறுபட்டு இருக்குமே என்று. எல்லா கருத்தையும் நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். பெரிய பெரிய குரலாளர்கள்லாம் வர்ற கூட்டம், முழு நேர பணிக்கு வந்துவிட்டு சுந்தரமையாவை அணுகி கேட்டேன், ஐயா இப்படி என்னை கூப்பிடுகிறார்கள் என்ன, அதுல ஏதாவது தவறு உண்டானார் தெரியலன்னு, சரி போயிட்டு வாங்க என்ன. 10 குரலையும் மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள், குரலாளர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி 1985 இந்த குரல்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதனால தான் வள்ளுவர் கிறிஸ்தவன் என்று பேச ஆரம்பித்தேன். இதை குறித்து இத்தனை பேர் ஆராய்ச்சி செய்திருக்கள் என்று கொஞ்சம் எனக்கு தெரிந்த உடனே வெக்கமாயிட்டு, அதை பேச எனக்கு தகுதி இல்லையோ என்று கூட நினைக்கிறேன். அன்றைக்கு மாணவர்களை பார்த்த அந்த குரல் வள்ளுவர் விழாவிலே பேசினேன். ஆசிரியர் பெருமக்கள் உண்டு, குரலாளர்கள் உண்டு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரம் எப்படி எழுத்துக்கு முதலாக இருக்கிறதோ அதே போல ஆதியில் இருந்த பகவன், பகவன் என்றால் தனக்குள்ளே பகுத்து இருக்கிறவன்.
ஏலோகிம் ஒன்றிலே பலராக இருக்கிறவர், ஆதியில் இருந்த பகவன், ஆதி தேவன். ஆதி தேவன் தான் இந்த உலகிற்கு முதலா இருக்கிறாரு. பாதியில வந்த பகவானும் கிடையாது, ஜாதியில வந்த பகவானும் கிடையாதப்பா. ஆதி பகவான் தான் இந்த உலகத்துக்கு முதலா இருக்கிறாரு. இந்த சத்தியம் வேதத்துல இருக்குது. யோவானுக்கு இயேசுதனை வெளிப்படுத்தும் போது கிரேக்க மொழியில நான் அல்பாவா இருக்கிறேன், கிரேக்க மொழியில அல்பா முதல் எழுத்து. ஒருவேளை இங்கிலாந்துல இருந்தா சொல்லியிருப்பாரு, நான் ஏவா இருப்பேன் அப்படின்னு. நம்ம நாட்டுல சொல்றாரு, நான் அகரமா இருக்கிறேன். அகரம் எப்படி எழுத்துக்கெல்லாம் முதலா இருக்கிறதோ, அதே போல ஆதி பகவன், ஆதியிலிருந்து அந்த பகவன் உலகத்துக்கு முதலாக இருக்கிறார் என்று சொன்னேன். கற்றதனாலாய பயன் என்று சொன்ன அங்க இருக்கவங்களை பார்த்து சொன்ன, படிச்ச என்னங்க பிரயோஜனம்? வாலறிவன், ஒம்னிஷியன்ட், எல்லாவற்றையும் அறிந்த அந்த தெய்வத்தினுடைய பாதத்தை தொழ தெரியாவிட்டால் நம்ம படிச்ச என்ன பிரயோஜனம்னு சொன்ன சார். ஐசக் நியூட்டனுடைய ஒரு கதையை சொன்ன. ஐசக் நியூட்டன் சொல்லுகிறார், நான் என் டெலஸ்கோப் வழியாக பார்த்தால் நட்சத்திரங்களை பார்க்க முடியும், என் முழங்காலில் நின்று பார்த்தால் நட்சத்திர கூட்டங்களுக்கு மேலாக பார்க்க முடியும் என்கிறார். ஒரு நாள் சார் ஐசக் நியூட்டன் தன்னுடைய அரங்கத்திலே இந்த சூரிய மண்டலத்தை செய்து வைத்திருந்தார். சூரியன், பூமி, கிரகங்கள் எல்லாவற்றும். நாத்திக நண்பனான இன்னொரு விஞ்ஞானி உள்ளே வந்தான். பார்த்து விட்டு சொன்னார், ரொம்ப அழகா இருக்குதே, இந்த சோலார் சிஸ்டம் செய்தது யார் என்று கேட்டான். சார் ஐசக் நியூட்டன் சொன்னார், நான் அறைக்குள்ள வந்தேன், திடீர்னு பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, உடனே இதெல்லாம் அப்படியே வந்துடுச்சு அப்படின்னார். உடனே அவன் சொன்ன, என்ன கிண்டல் பண்றியா, அது எப்படி திடீர்னு பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டா அப்படி வரும்னு. ஐசக் நியூட்டன் சொன்னார், நீ நம்பினாலும் சரி நம்ப கேட்டாலும் சரி, நான் உள்ள வந்தேன், பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா. அந்த அழுக்கும் வந்துடுச்சு, என்ன நான் அறிவில்லாதவன் பேசுற மாதிரி பேசுற, எப்படி திடீர்னு பேங்குன்னு ஒரு சத்தம் கேட்டா இது வந்துருமான்னு. அப்ப அவர் கேட்டார், ஏன்பா ஒரு பேங்க்னு சத்தம் கேட்டா இதே வராதுங்கிறிய, இந்த உண்மையான சூரிய மண்டலம் ஒருவன் படைக்காம வந்திருக்குமா உனக்கு அறிவில்லையா என்று கேட்டா. கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அவருடைய பாதத்தை தொழ தெரியலன்னு நீ படிச்ச என்னப்பா பிரயோஜனம்? எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மலர் மிசை ஏகினா மானடி சேர்ந்தார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தெய்வனுடைய பாதத்தை சேர்ந்தவர்கள் இந்த பூமியிலே நீடூழி வாழ்வார். கல்லிலேயும் மண்ணிலேயும் உருவங்களிலேயும் இறைவனை பார்க்கிறவர்கள் அல்ல, இதயத்தில் ஏறின இறைவனை சேர்ந்தவர்கள் இந்த பூமியிலே நீடூழி வாழ்வார்கள் என்று சொன்னேன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். அவரு ஓசனானாலும் அவருக்கு ஒண்ணும் இல்லை, சிலுவையில் அறையும்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்லை. இருப்பு வெறுப்பு இல்லாத அவருடைய பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு உலகத்தில் ஒரு நாளும் கஷ்டம் இருக்காது. பிரியமானவர்களே, இருள் சேர் இருவினையும் சேரா. நம்ம நரகத்தில் சேர்க்கக்கூடிய ரெண்டு வினை, பிறப்பால் உள்ள இவ்வினை, செயலால் உள்ள வினை. பிறப்பால் உள்ள பாவம், செயலால் உள்ள பாவம், அதான் நம்மளை நரகத்தில் சேர்க்குது. இந்த இருள் சேர் இரு அந்த ரெண்டு பாவம் இல்லாத வேற யாருங்க இருக்காங்க? ஒருவேளை நான் யாதாமி நீர்தலுக்கு ஒப்பான பாவமே செய்யலனாலும் எல்லாருக்கும் பிறப்பால பாவம் உண்டு ஆதாமுக்குள்ள. இந்த இருவினையும் சேராத ஒரே ஒரு மானிடன் உண்டானால், ஒரு மனித பிறவி உண்டானார், இந்த பூமியிலே தோன்றின ஒருவர் உண்டானார், இயேசு, இயேசு மாத்திரமே. இருள் சேர் இருவினையும் சேரா வேற யார் இருக்கிறா? என்னை நரகத்திலே சேர்க்கக்கூடிய ரெண்டு பாவங்களும் இல்லாத ஒருவன் வேறு யார் இருக்கிறார்? இந்த இறைவன், இந்த தலைவன், இந்த கிறிஸ்து, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பொருள் சேர், அவன் நமக்கு தந்திருக்கிற பொருளை சேருக. என்ன பொருளை தந்திருக்காரு? கல்வாரி சிலுவையில என் பாவத்திலிருந்து என்னை மீட்கிற ரட்சிப்பை தந்திருக்கிறார். இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் தந்திருக்கிற அந்த பொருளை பெற்றுக்கொண்டவர்கள் பிரியமானவர்களே புகழ்ச்சிக்கு உரியவர்கள், மாட்சிமைக்கு உரியவர். புகழ்ச்சி அவர்களுக்கு உரியது. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். யார்? இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் தந்திருக்கிற ரட்சிப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் புகழ்ச்சிக்கு உரியவர்கள். பிரியமானவர்களே, பொறிவாயில் ஐந்தவித்தம் பலமுறை பல இடங்களில் கேட்டிருப்பீங்க. சிலுவையில் தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் பலியாக ஒப்பு கொடுத்தவன் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அந்த சிலுவை நாயகனுடைய சத்தியத்தின் பாதையிலே நிற்கிறவர்கள் நித்திய வாழ்வை
பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்கள், தனக்குவமே இல்லாத, நிகரே இல்லாத சர்வேஸ், யார் அவருக்கு ஒப்பிட முடியும்? தாள் சேர்ந்தார் கல்லால், அவருடைய பாதத்தை சேர்ந்துள்ள கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. உன் கவலையில் இருந்து அவர் தான் உன் கவலை பாரத்தெல்லாம் சுமந்து தீர்த்தார். நிகரே இல்லாத அவருடைய பாதத்தை சேர்ந்தால் ஒழிய உன் மனதில் உள்ள கவலையெல்லாம் நீ மாற்ற முடியாது. அறவாளி அந்தன, அறமே கடலாகிய அந்த இறைவன், ஒழுக்க நெறி நின்றோம் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அறிது. பிறவியாக கடலை நீந்த முடியாது. ஆளி என்றால் கடல். அறக்கடவுளாக கடலாகிய அந்த இறைவனுடைய தாள் சேர்ந்தார்கல்லால், பிரியமானவர்கள், கோழில் பொறியின் குணமில்லவே, கண்ணிருந்தும் பார்க்கல, காதிருந்தும் கேட்கல, கோழில் பொறியின் குணமில்லவே, உனக்கு இருக்கிற உறுப்பு ஒன்றும் ஒர்க் பண்ண மாட்டேக்குது. இது இயேசுதானே சொன்னார், அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேட்காதவர்களாக இருக்கிறார்கள், கோழில் பொறியின் குணம் இல்லவே, உனக்கு இருக்கிற உறுப்பில் குணம் இல்லையே, சரியா பார்க்க மாட்டேக்கே. ஏன்? என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அந்த இறைவனிடத்துல உன்னால சரண்டர் ஆக முடியல, அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியல. வேதம் இருக்குது, வேதாந்தம் இருக்குது, ஆனா உன்னால அந்த இறைவனுடைய பாதத்துல சரண்டர் ஆக முடியல. அதனாலதான் உனக்கு கண்ணு இருந்தும் பார்க்க முடியல, காது இருந்தும் கேட்க முடியல, கோழியில் வரியின் குணம் இல்லவே, உன் இருக்கிற உறுப்பு சரியா இல்லையே, கண்ணு சரியா இல்ல, காது சரியா இல்லையே என்று ஒவ்வொரு குரலாக சொல்லி கடைசியில சொன்னேன், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேர. இந்த பிறவியாகிய பெருங்கடலை எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்து விடலாம். பணம் சேர்த்தால், புகழ் வந்தால், படிப்பு இருந்தால், பதவி இருந்தால், பிரியமானவர்களே, இந்த பிறவியாகிய பெருங்கடலை தாண்டிடலாம் சொல்லி எல்லாரும் நீந்துறாங்க. நீந்துகிற எல்லாரும் நீந்தா, அவங்க எல்லாம் நீந்தி கரை சேர மாட்டாங்க, இறைவனடி சேராதா? இறைவனடி சேராமல் இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி நீ கரை சேர முடியாது. பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், அன்பு செல்வங்களே, இந்த இறைவனை நான் கண்டுகொண்டேன், இந்த பிறவியில் இந்த இறைவனை நான் கண்டுகொண்டேன். இறைவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பணத்தினாலே, பதவியினாலே, படிப்பினாலே இந்த வாழ்க்கையை கடந்து நான் மோட்சம் போக முடியாது. அந்த ஈசனை, அந்த இறைவனை, அந்த இயேசுவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எல்லாருக்கும் அந்த கேட்டு இருக்கிறேன், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க, குரலாளர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், நம்முடைய பார்வைக்கு நாம் மேற்கத்தியவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம மக்களை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம மக்களுடைய கலாச்சாரம், நம்ம மக்களுடைய பண்பாடு, நம்முடைய மக்களுடைய நாகரிகம் என்னன்னு நமக்கு தெரியும். நமக்கு இருக்கிற மேற்கத்திய மோகம் மாறும். ஆனால்தான் மற்றவர்களுடைய பார்வைக்கும் நாம் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்த மதத்தை சேர்ந்துள்ள என்று நினைக்கிறார். ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் நம்மை ஆண்டவர்கள். நம்முடைய மக்களுக்கு அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறது. இது வெள்ளைக்காரனுடைய மதம் என்று நினைத்து வெறுக்கிறார்கள். இது வெள்ளைக்காரனுடைய மதம் அல்ல, என் தேசத்தில் இருந்த மதம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் மக்கள் யாவையே வணங்கி இருக்கிறார்கள். தியாகராஜன், சுத்த கண்ணன், சர்க்குரு, உலோகநாதன், வைத்தீஸ்வரன், இதெல்லாம் இயேசுவைதான் குறிக்கு என்று அவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்தி கொடுக்கணும். இது காரண பெயர்கள். தியாகம் பண்ணினார் அவரை தியாகராஜன் என்று சொன்னோம். தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்கள், கிறிஸ்தவர்கள், ஜாஸ்மின் அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளை, மல்லிகா அப்படின்னா இந்த பிள்ளை, ரோஜா அப்படின்னா இந்த பிள்ளை, சரோஜா அப்படின்னா சினிமாக்காரி, ரோசி, ரோஸ்லின், ரோஸ்மேரி அப்படின்னா கிறிஸ்தவங்க. என்ன அநியாயம் பார்த்தீங்களா? இது தமிழ், இது ஆங்கிலம், இது இதுக்கு இந்து, இது கிறிஸ்தவம் அல்ல. நாமே மேற்கத்திய மோகத்திலே, மேற்கத்திய பழக்க வழக்கங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் அடிமைகளாகி நம்மை நாமே அந்நியராக்கி கொண்டோம். அந்த நாட்களிலே மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் மனித கொழுப்பிலே வத்தி வைத்து பூஜைக்காக
அதை ஏற்றினார். மனித கொழுப்பிலே வத்தி வைத்து பூஜை செய்தார்கள். இப்படி மனித கொழுப்பிலே நீ வத்தி வைத்து தீபம் ஏற்றக்கூடாது, இடித்து பிழிந்த எண்ணெயிலே நீ தீபம் ஏற்ற வேண்டும் என்று இறை வழிபாட்டுக்கு இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயிலே தீபம் ஏற்ற சொன்னார். நமக்கு இடித்து பிழிந்த எண்ணெயிலே தீபம் ஏற்றினால் அது இந்துவாக தெரிகிறது, வேக்ஸ் கேண்டில் ஏற்றினால் அது கிறிஸ்தவமாக தெரிகிறது. அப்படியே மாறிட்டோம். அந்த நாட்களிலே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் சூனியக்காரர்கள் ட்ரூயிட்ஸ் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு சூனியம் செய்யணும்னு சொன்னா, அவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கூம்பு வடிவத்தில் தொப்பி வச்சிருப்பாங்க ட்ரூயிட்ஸ். ஏன்னா அவங்க பனி பிராந்தியத்தில் இருக்கிறவங்க, அந்த பனி தாக்கக்கூடாதுன்னு அந்த கூம்பு வடிவத்தில் தொப்பி வச்சிருப்பாங்க. யாருக்கு விரோதமாக மந்திரம் செய்ய வேண்டுமோ அவனுக்காக ஒரு கேக் செய்து அவனுடைய ஆகார் அதில் அவன் பேரை எழுதி என்னைக்கு அவன் நாசமா போகணுமோ அந்த வயசை குறிக்கிறதற்கு அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த சூனியக்காரங்கெல்லாம் சுற்றி நின்று மந்திரம் சொல்லி நாசமா போகிறதுக்கு பூனு ஊதி அவனை வெட்டி விழுங்கிறதுக்கு அடையாளமாக நறு நறுன்னு அந்த பேர் எழுதி இருக்கிற கேக்கை கத்தியால வெட்டி அவனை விழுங்கினாங்க. சமீபத்தில் ராஜ் தாக்கரே, அவங்க வடஇந்தியர்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, ராஜ் தாக்கரேவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய கேக் செய்து பையா வடஇந்தியர்களை குறிக்கிற பையா என்ற சொல்லை எழுதி எல்லாரும் சுற்றி நின்று அந்த பையாவை வெட்டுறேன்னு சொல்லி வெட்டி அந்த பையாவை விழுங்குறேன் பாருன்னு சொல்லி எல்லாரும் விழுங்கினாங்க. அர்த்தம் தெரியாமல் பொருள் தெரியாமல் நல்ல நாளுமா நம்ம பண்பாடு நல்ல நாளில் விளக்கு ஏற்றணுங்க. எவனாவது நல்ல நாளில் விளக்கு அணைப்பானாங்க. என் வேதம் சொல்லுது கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார். என் வேதம் சொல்லுது துன்மார்க்கரின் தீபம் அணைந்துவோம். நீங்கள் விளக்கை ஏற்றணுமா, பிள்ளை பேரை சொல்லி விளக்கை அணைக்கணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேரை எழுதி ஒரு கல்யாண கார்டு வருது, கொடுத்துட்டு போறாங்க. மணப்பெண் மணமகன் மணமகள் பேர் போட்டிருக்க அந்த பேப்பரை கிழிச்சா எப்படி இருக்கும்? பிள்ளை பேரை கத்தியை வச்சு நறு நறுன்னு வெட்டுறமே, உணர்வு இருக்கா? வெட்டும்போது என்ன, எல்லாருக்கும் அந்த ட்ரூயிட்ஸ் தொப்பியை வேற கொடுத்துட்றோம். எல்லாருக்கும் அந்த ட்ரூயிட்ஸ் தொப்பியை கொடுத்து சுத்தி நிக்க வச்சிடுறோம். பிரியமானவர்களே, சத்தியத்தின் சத்தம் துன்னிக்கட்டும். ஏதோ ஒரு பிரமை நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரனா இருக்கனால தெரியும், பிறந்த நாளுக்கு பாஸ்டர் கண்டிப்பாக வரணும், பிரசங்கம் பண்ணணும். நான் பிரசங்கம் பண்ண போனா அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியாது, நான் பண்றது பெரியவங்களுக்கே புரியாது, அந்த பிள்ளைக்கு சுத்தமாக புரியாது. அந்த அப்பாவும் அம்மாவும் வர்றவங்களெல்லாம் வரவே இருக்கிறதுல நிற்பாங்களோடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. பிரசங்கம் யாருக்கு நான் பண்ணணும்னா, என் கூட என் மனைவி வந்திருப்பாங்க, சில விசுவாசிங்க வந்திருப்பாங்க, பாவம் அவங்க உட்காந்து கேட்கணும். பிள்ளையுடைய அப்பா அம்மா அங்கே பிஸியாக வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க, மாமார்லாம் போய் அங்கே உட்காந்துட்டு பிரியாணி கிண்டிக்கிட்டு இருப்பான். இந்த பிரசங்க நேரத்துலலாம் ஒருத்தர் உள்ளே வரமாட்டாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த கேக் வெட்டணும்னு சொன்னான், ஏ வா 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 எல்லாம் எல்லாம் முதல்ல ஃபேன் ஆனேன், லைட் ஆனேன், ஏன்னா கேண்டில் கொளுத்தணுமா. இப்போ எல்லாரும் சுற்றி நின்றுட்டு பிள்ளைய ஊது ஊதுன்னு அது ஊதாது, கடைசியில் பெத்த அம்மாவே பிள்ளை பேரில் உள்ள கேண்டில் ஊதிடுவான். பெத்த அம்மாவே பிள்ளை பேரில் இருந்து எரிந்துகிட்டு இருக்கிற விளக்கை அணைக்கிறா. சந்தோஷமா கைதட்டி பிள்ளைய பேரை கத்தியால வெட்டி விழுங்குறோமே, இந்த மேநாட்டு கலாச்சாரம் தேவையா? கேக் சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லல, விளக்கை அணைக்கிறதுக்கு பதில விளக்கை ஏத்தலாமே. பிரியமானவர்கள், சத்தியத்தை அறியும். எப்படி ஆகினும் நம்முடைய ஜனம் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளாக வரணும். என் தேசத்து மக்கள் சத்தியத்தை தேடுறவங்க, என் தேசத்து மக்களுக்கு மேற்கத்திய கிறிஸ்தவன் தேவையில்லை. பிரியமானவர்கள், நம்ம இயேசுன்னு சொல்றோமே, என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எங்கோ ஒரு இடத்துல கேதர்நாத்தில் போய் எப்படியாயிலும் அந்த பனிமலையில்
என் பாவம் தீராதா என்று அலைகிற என்னுடைய மக்கள், சத்தியத்தை நம்ம காட்டி கொடுப்போமானா? திருச்சபைகள் சத்தியத்துக்கு சாட்சியாக மாறும் என்று சொன்னான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவனாக மாறுவோம் என்று சொன்னான். 80% இருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு 3% என்று மாறி இருக்கிறோமே. இந்த 3% நாளைக்கு பிரியமானவர்களே 80% 100% மாறும் என்று கர்த்தருக்குள்ளாக தாழ்மையாய் நம்புகிறேன். வள்ளுவர் கிறிஸ்தவராக இருந்தாரா இல்லையா என்பதல்ல, இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். எப்படியாக என் ஜனம் சத்தியத்துக்குள்ள வர, என் சொந்தக்காரங்க மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய மக்கள் சத்தியத்தை அறியணும். பவுல் சொல்ற வார்த்தை, சொல்ல நான் தளதளக்குது, அதற்கு பதிலாக கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனானா நலமா இருக்குமே நினைக்கிறேங்கிறேன். வேண்டாம் பிரியமானவர்களே, நீ யாரும் சபிக்கப்பட்டவர்களா இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சுயநல வேலியை போடாம ஜனம் சத்தியத்தை அறியும்படியாய் ஓடி வரட்டும். உதிக்கிறவங்கள் ஒளியின் இடத்துக்கு ஜாதிகள் ஓடி வருவார்கள், உதிக்கிறவங்கள் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் ஓடி வருவார்கள். இயேசுவின் நாமத்திலே என்னை தாழ்த்து சொல்லுகிறேன், நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க போறீங்க, நீங்க இந்த பூமிக்கு ஒளியா இருக்க போறீங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட், திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் யூ. இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் தேவை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையை நிற்போம். கர்த்தரை பார்த்து கேளு, என்னுடைய மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் ஜனத்தை குறித்த ஒரு பாரம் இன்னைக்கு என்னை பற்றி பிடிக்கட்டும். வள்ளுவரெல்லாம் விட்டுருவோம், இந்த சத்தியத்துக்குள்ளாக வருவோம். என் ஜனத்தை பற்றிய, மாம்சத்தின்படி என் இனத்தாரை பற்றிய ஒரு பாரம் என்னை பற்றி பிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்க விரும்புறவங்க கர்த்தரை பார்த்து கேளு, உள்ளத்துல ஆழமாயிடுங்க. எப்படி ஆகும் இந்த உலகத்துல இயேசுவுக்கு என்று சாட்சியாய் நான் வாழணும், உலகத்துக்கு உப்பாய் ஒளியா நான் இருக்கணும். கிருபத்தார். இந்த மாயன் கால அட்டவணை முடிவுறு கால அட்டவணை சரியாக 2012 டிசம்பர் மாதம் 21 முடிவடைகிறது. அதோடு உலகம் முடிவடைந்து விடும் என்ற ஒரு கணக்கு வர ஆரம்பித்தது. இந்த 7வது சாம்ராஜ்யம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுந்த பரமேறினது எப்படி தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக இருந்ததோ அப்படியே தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாக என் இயேசு திரும்ப வருகிறார்.